அண்ணே வணக்கம். வணக்கம் பாண்டிய. ரேஷன் கடையில் வந்து பிளாஸ்டிக் அரிசி விற்கிறதாகவும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து காட்டிருக்கீங்க. ஆமாம், என்ன நடந்தது? அம்பை தாலுகா மணிமுத்தூர் பஞ்சாயத்து கோரைக்குளம் கிராமத்து ஆள் வந்து அந்த செட்டிமேட்டு கடை செட்டிமேடு ரேஷன் கடையில் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்கண்ணே. ஆமாம், அவங்க வந்து அரிசி வாங்கிட்டு ஏற்கனவே நம்ம ரேஷன் அரிசி வச்சு தான் பிழைக்காங்க. பாவம் மாலு கோட்டர் கடையில் வந்து வச்சு உயிரை பழி வாங்கலாம். இந்த அரிசி வந்து என்ன அப்படின்னா, அரிசி உலையில் போட்டதும் மேலே மிளந்து தண்ணியில் போட்டதும் பாதி மிளந்துருது, பாதி மிளந்து பிளாஸ்டிக்கில் மேலே மிளந்து மிளந்து வந்துடுது. ஆமாம், அப்படியே என்னன்னா அன்றைக்கி எல்லோரும் சோறு பொங்கி அப்படி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ட உடனே அங்கே உள்ள ஆள் அனைவருக்குமே குறை குளத்தில் வயிற்று போக்கு வந்து ஆஸ்பத்திரி ஊசி போட்டுருக்காங்க. ஊசி போட்டுருக்காங்க, ஊசி போட்டு அங்கே உள்ள ஆள் எல்லாம் வர மாட்டேங்குது. வந்தால் நம்ம வந்து ரேஷன் கடையில் ரிப்போர்ட் பார்க்க ரிப்போர்ட் கொடுத்தோம்னா கடை கடையை எடுத்துருவாங்க. நமக்கு இந்த அரிசியும் கிடைக்காது. இன்னைக்கு அவங்க வர முடியல. இந்த அம்மா நம்ம சொந்தக்கார் வார நினச்சி கூட்டு வந்து என்னது கலெக்டர் இல்லை, அவருக்கு நேர்முக உதவியாளருக்கு அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அரிசி அரிசி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. மனு வாங்கி நான் உடனே இது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, அரிசியில பிளாஸ்டிக் அரிசி நான் இப்போதான் புதுசாக பார்த்துருக்கேன். அதுவும் ரேஷன் கடையில்? ஆமாம், ரேஷன் கடையில் தமிழக அரசால் வழங்கப்படும் ரேஷன் கடையில் வந்து பிளாஸ்டிக் அரிசி ஒன்றா கலந்து வருது, பாதி இந்த அரிசி பாதி அந்த அரிசி. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன சொல்கிறாங்க? இது நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் இது வந்து அப்படிங்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கிற ஒரு பதிலும் சொல்லலை, நேரத்தானே கொடுத்துருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக எடுப்போம். இந்த மாதிரி துறை ரீதியாக நாங்கள் வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும், யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க வந்து சரியா நடவடிக்கை மாதிரி எடுக்கல, இந்த மாதிரி வழங்கினாங்க அப்படின்னா அடுத்த நம்ம ரேஷன் கார்டை வந்து கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும், உறவோட ஒப்படைக்கும் சொல்லி.